ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரிசி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து மேங்கோவை நான் கட் பண்ணி தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து மேங்கோ ரோல் செஞ்சுக்கலாம். இது 90 கிட்ஸோட ஸ்வீட், அப்போ வாயில் போட்டு சாப்பிட்டுட்ருப்போம். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக இப்படி நறுக்கிட்டு வேக வச்சு அப்புறம் மிக்சியில் அரைச்சி செய்யணும். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ மாங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். இது 5 மாங்காய், கொஞ்சம் சின்ன சைஸ் தான். இப்போ இதை நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி வச்சு இதை நம்ம வேக வச்சுப்போம். வேக வச்ச பிறகு நம்ம அதை நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம். அப்போ ஒரு வாணல் வச்சுருக்கேன், ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தேன், அதாவது 250 டம்ளர் தண்ணி அளவால் ஒரு டம்ளரு. இப்போ வெந்துக்குச்சு பாருங்கள், நல்லா மசியுது. இப்போ நம்ம நல்லா ஆற வச்சுக்கிட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். சரி, மேலே உள்ள தோல் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதில் நல்லா அரையணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை ஆற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த மேங்கோ வேக வச்சதை ஆறி வச்சுட்டேன். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு கப்பு நாட்டு சக்கரை வச்சுருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூனும் கம்மியாக தனி மிளகாய் தூளும், ஒரு பிஞ்சு உப்பும் வச்சுருக்கேன். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மிளகாய் தூள் உப்பு இதில் போட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். சில பேர் கலர் பொடி போடுவாங்க, கலர் பொடியெல்லாம் போட தேவையில்லை, இந்த கலர்லேயே வச்சுக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் 1 கப்பு. நீங்கள் உங்களோட அரைச்ச விழுது எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு 1 கப்பு இருந்துச்சு, நான் 1 கப்பு போட்டுக்கலாம். ஸ்லோவாக வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் கிண்டி வைக்கேன். நல்லா பதம் வந்தவுடனே தட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க, அதில் ஊற்றிக்கலாம். வாசனைக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நீங்களும் நெய் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். நெய் போ இல்லாதவங்க தேங்காய் கூட போட்டுக்கலாம். நல்லா ஒரு அழகாக பார்க்கதான் இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட நான் வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் அணைச்சிக்கலாம். இப்போ நம்ம 2 தட்டிலையும் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஊற்றிக்கலாம் 2 தட்டிலையும். ஃபுட்கலர் போடுவாங்க, நீங்கள் வேணும்னா கலருக்காக ஃபுட்கலர் போட்டுங்க. எங்கள்கிட்ட ஃபுட்கலர்லாம் இல்லை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தட்டில் ஊற்றிக்கலாம். நம்ம செஞ்ச மாங்காய் விழுத இப்போ வந்து நான் வந்து ஒரு 3 தட்டில் ஊற்றிருக்கேன். இதே போல் ஊற்றி சமப்படுத்திக்கோங்க. நான் ஒரு 3 தட்டு, கொஞ்சமாக ஒரு சின்ன தட்டு காய் சாப்பிட்டு வைக்கிற தட்டு. இப்போ நம்ம கொஞ்சம் வெயிலில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 11 மணி ஆகுது. இப்போ கொஞ்சம் வீட்டுக்கிட்டே வெயில் இருக்குது. இப்போ அதில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மொட்டை மாடில் கொண்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மேங்கோ பார் செஞ்சுருக்கேன், அது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், கத்தியால் எடுக்க நல்லா ஈஸியாக வரும். நான் வந்து திடீர்னு ஊருக்கு போயிட்டதால் வீடியோலாம் நிறைய பார்க்க முடியல, மன்னிச்சிருங்க எல்லோரும். இப்போ வந்து ஈஸியாக எடுக்க வந்தது பாருங்கள். இதே போல் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். நான் 4 இதில் ஊற்றி வச்சேன், ஒரு சின்ன பிளேட்டில் ஊற்றி வச்சேன். இதே பிரிவு எடுத்துடலாம் பாருங்கள். இதே வச்சுட்டு பூட்டிகிட்டு போயிட்டேன், வீட்டில் யாரும் இல்லை. இதே போல் ஈஸியாக எடுக்க வருது. வெயிலில் ஒரு 2 மணி நேரம் தான் வச்சுருந்தேன், ஃபேன் காற்றில் தான் கொஞ்சம் வச்சுருந்தேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மேங்கோ ரோலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒன்று எடுத்து வாயில் போட்டால் சூப்பராக சாப்பிட்லாம். எப்பயுமே வாய்ப்புளிப்பாக இருக்கும். இது வந்து வாய்ப்புளிப்பாக இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். மாசமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து காரம் கம்மியாக இருக்குது. என் மாங்காய் வந்து ரொம்ப புளிப்புங்கிறதால அதிகமாக புளிப்பு இருக்குது. நான் சர்க்கரை இன்னும் கூட கொஞ்சம் போட்டிருக்கலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.